அவனுக்கு வேலை கீழே கிடைச்சதா பக்கத்தூர்ல பாஞ்சாலி சபத நாடகம் போல்ற அப்படியே உங்களையும் பாத்துட்டு போலாட்டு வந்த. என்ன நாடகம்னு சொன்னீங்க? பாஞ்சாலி சபதம். அப்போ நாடகத்துல துயில் உரிய சீன் எல்லாம் இருக்குமே? அது இல்லாம இல்லையா? அதான் நாடகத்துல மெயின் சீனு. அந்த சீனை கொஞ்சம் நடிச்சு காட்டுங்களேன் ப்ளீஸ். எனக்கு பாஞ்சாலி இருந்தாதான் மூடும் வலும். நான் தான் பாஞ்சாலி. அப்படியா? நீ என்னிடம் வசமாக மாட்டிக்கொண்டாய். உன்னை நான் விட மாட்டேன், உன்னை நான் விட மாட்டேன். ஐயோ ஐயோ, என்னை யாரும் வரமாட்டார். என்ன என்னையா பண்ணிட்டு இருக்க? இல்ல மாப்பிள, நாடகத்துக்கு ஒத்திக்க பாக்கலே. இல்ல இவன் போய் சொல்றான், நான் ரூம்ல தனியா இருக்கும் போது கதவை தாப்பா போட்டுட்டு இவன் கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணும். என்ன தைரியம் உனக்கு? மாமனா மாமா, இவனை கண்டந்தரமா வெட்டணும். எதுக்குடா இந்த வீட்டு மரமா கிட்ட தப்பா நடந்த பார்த்தா? அவன் அடிச்சு துரத்தன மாதிரி உன்னைய அடிச்சு துரத்த வைக்கிறேன். அம்மா சொன்ன மாதிரி நீ நடந்துகிட்ட உண்மையா சொல்லு, உண்மையா? அவள எது கேக்குற? அவதான் பேசாம நிக்கிறாள். நீ வேணா லதாவ கேட்டு பாரு, அவ சொல்லுவா. என்ன பேச மாட்டேங்கிற சிவா? சுமார் கண்ணி, நீங்க கொடுத்த செல்லம் தான் இவளை இந்த நிலைமை கொண்டு வந்துட்டு இருக்கு. இப்ப நீ பேச போறியா இல்லையா? அம்மா கிட்ட நீ நடந்துகிட்டது உண்மையா? ஆமா பாத்தியப்பா. என்ன திமிர? ஆமாங்கிற. போய் அம்மா கால விழுந்து மன்னிப்பு கேளு. முடியாது 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 முடியாது. போய் மன்னிப்பு கேளு. பயந்துகிட்டு ஆடுறதும் அவன் இந்த வீட்டுல பண்ற அட்டகாசம் எனக்கு தெரியா. நான் நினைச்சிட்டு இருக்கேன், தெரிஞ்சிருந்தோம் இவ்வளவு நாள் பேசாம இருந்த. அதுக்கு காரணம் எப்பவுமே இருட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்க அப்பாவுக்காக. ஆமாமா, இல்லனா ஐயா சம்பாத்தியத்துக்கு வெளியில போய் வாழ்ந்து கிழிச்சார். ஐயா இல்லாத தனத்துக்கு பாசன் இப்படி ஒரு பேச்சு. அம்மா யாரா? உன் அம்மா? நானா உன் அம்மா? என்னவோ என் வயசுல பிறந்த உன் மாதிரி. அம்மாவா? அம்மா கரெக்ட். இவ்வளவு நல்லவன் உன் வயசுல எப்படி பிறப்பா? காக்கா வயிற்றுல குயிலா பிறக்கும். சரிங்க, உங்க குயிலுக்கு இந்த காக்கா கூட்டத்தோட எந்த சம்பந்தமும் வேண்டாம். இனிமே இவன் என் அம்மான்னு கூப்பிடக்கூடாது. தாய் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு நினைவு தெரிஞ்சனால உங்களைத்தானே அம்மான்னு கூப்பிட்டுட்டு இருக்கேன். அதான் இனிமே கூப்பிடாதேன்னு சொல்றாங்க. அம்மா, நான் புது வீடு கட்டி முடிஞ்ச உடனே நாம இங்க இருந்து போயிடுவோம். வாங்க. கரெக்ட். நம்ம பையன் ரொம்ப இங்கதான் தெரிஞ்சவன். கழுதைகளை தானே விரட்டணும்னு நினைச்சேன், தானா போறதா முடிவு பண்ணிடுச்சு. ஓட்டு என்ன யோசிச்சு நிக்கிற? உன் துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு புறப்படு. எங்க? உன் மாமா வீட்டுக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் என் மாமா வீடு இதுதான். இங்கதான் உனக்கு கொத்து வரலையே. சரி, நான் ஊருக்கு போய் தனியா ஒரு வீடு வாடகைக்கு எடுக்கிறேன். உன்னை அழைச்சிட்டு போக உன் மாமா வருவாரு. என் மாமாவா? அவரு சென்னத்துக்கும் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டாரு. கீதா சொன்னது உண்மைதான். கீதாவுக்காக அன்னைக்கு நான் வாங்கிட்டு போன மோதிரம் இங்கதான் இருக்கு. கீதா கிட்ட அந்த மோதிரத்தை கொடுக்கலையா? இத நான் கொடுக்கலான்னு தான் போனேன். ஆனா மோதிரமா மூக்குத்தியா? நான் கூட என்னமோ ரெண்டு மூணு பவுன் தேறேன்னு நினைச்சேன். பத்து குண்டுமணி கூட தேராது. பொறுக்கிட்டு போய் பெருமாள் கோயில் உண்டியில போடு. போப்பா, இது அன்னைக்கே உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன். ஆனா உன் குடும்பத்தை பிரிச்சு பாவி ஆகிடக்கூடாதுன்னு சொல்லாம இருந்துட்டேன். சிவா, இப்ப கூட நீ எடுக்கிற முடிவுல தான் கீதாவோட வாழ்க்கையே இருக்கு. நான் முடிவு பண்ணிட்டேன், கீதா அங்கேயே இருக்கட்டும்.
எங்க அம்மா திருந்துற வரைக்கும் அவ அங்கேயே இருக்கட்டும். பொழுது விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் காஃபி வரலையே. ஒரு ரெண்டாவது மருமக இவ்வளவு நேரம் ஆகி இன்னும் தூங்கிட்டு இருக்காள, அவளை எழுப்பி உனக்கு காஃபி கொண்டாட சொல்றது? அவ எதுக்கு காஃபி போடணும்? வேற உனக்கு யாரு காஃபி கொடுப்பா? வழக்கமா போட்டு கொடுப்பாள் மகாராணி சாந்திதான். அடி பைத்தியக்காரியா இருக்க, அவ புருஷனதான் உன் மகன் இல்லைன்னு சொல்லிட்ட, அப்புறம் அவ எப்படி உனக்கு காஃபி கொடுப்பா? மாமா காஃபி. அமிர்தம் மாதிரி இருக்கு. ராஜேஸ்வரி காஃபி எப்படி இருக்கு? எனக்கு எப்படி தெரியும், எனக்கு தான் குடுக்கலையே. அடடே உனக்கு குடுக்கல, அதனாலதான் காஃபி நல்லா இருக்கு. அம்மா இவ்வளவு நேரம் ஆச்சுன்னு காஃபி வரல. எனக்கே குடுக்கலடா. ரேகா இன்னைக்கு ஒரு நாளைக்கு காஃபி போடுமா? என்னால அடிப்படையில போய் வேலை செய்ய முடியாது. வாங்க ஹோட்டல போய் சாப்பிடலாம். எனக்கு நீங்களே போட்டு சாப்பிடுங்க. வாங்க. போட்டு மிதிக்கல நான் வாழ்ந்ததுக்கே அர்த்தம் இல்லாம ஆயிடும். அம்மாடி கொஞ்சம் கூட மாட ஒத்தாசு பண்ணுமா? ஐயோ இந்த வேலையில செஞ்ச பழக்கம் இல்ல, வேணா என் புருஷனை அனுப்பி வைக்கிறேன். அம்மா அப்பா அப்பா சரி அஜி சரி, என்ன ரொம்ப கஷ்டப்படுற, உடம்புக்கு என்ன? நெஞ்சு வலிக்குதுங்க, காலு ஒரு பக்கமா ரொம்ப இழுக்குதுங்க. அப்படியா? பிள்ளைங்களை கூப்பிட்டு டாக்டர் வரவழைக்க சொல்லட்டுமா? வேண்டாங்க, காலையில பாத்துக்கலாம் விடுங்க. இவங்களுக்கு சுகர் ஹெவியா இருக்கு, அதோட இல்ல காலில் கேங்க்ரின் ஃபார்ம் ஆயிருக்கு, உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும். ஆபரேஷனா? இல்லனா கால் எடுக்க வேண்டியதா வரும். ஆபரேஷனுக்கு எவ்வளவு செலவாகும்? குறைஞ்சது ஒரு 50,000 ஆகும். எனக்கு இந்த நிலைமை ஒண்ணு கவலைப்படாத, நீ நல்லா இருப்ப. ஆனா ஆபரேஷனுக்கு 50,000 ஆகும் சொல்றாரு, எங்க போறது? என் பையன் வசுகிட்ட சொல்லுங்க, எல்லா செலவையும் அவன் பாத்துக்குவான். என் மகன் லத்தாக்கு சொல்லிவிடுங்க, அவ வந்து என்ன பாத்துக்குவான். ஆமா இங்க வச்சிருந்த பணம் என்னாச்சு? கத்தாதீங்க, நான் தான் எடுத்து வச்சிருக்கேன். எதுக்காக நீ அந்த பணத்தை எடுத்து வச்ச? உங்க அம்மா ஆபரேஷன் செலவுக்கு 50,000 பணம் தேவையா? அந்த செலவை எல்லாம் நம்ம தலையில கட்ட பாக்குறாங்க, கேட்டா பணம் இல்லன்னு சொல்லிடுங்க. மேடம் நான் ஒண்ணு சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்க. என்ன? இல்ல அம்மா குடம் சரியில்லைன்னு காலையில வீட்ல இருந்து சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்களே, நீ போய் பாக்கலையா? உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அதான் தெரிஞ்ச விஷயமாச்சு. நாம முன்னாடி போய் பார்த்தா ஆபரேஷனுக்கு நம்ம கிட்டதான் பணம் கேட்பாங்க. இல்ல நீ புதுசா ஒரு மாருதி கார் வாங்கன்னு சொன்னியே, அந்த பணத்தை எடுத்து எனக்கு என்ன தலையிட்டா? ஒண்ணுக்கு மூட பையங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் பாத்துப்பாங்க. ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் பாக்குறேன், எனக்கு விஷயமே தெரியாது, நடிச்சிடுறேன். அம்மா அம்மா
நாங்க புறப்படுறோம். எங்கடா, நாங்க புதுசா கட்டிட்டு இருக்கிற வீட்டுல வேலை சரியா நடக்கிறது இல்ல, பக்கத்துல இருக்கிற லாட்ஜ்ல தங்கி பாத்துக்கலான்னு தான். வசந்த், ஆபரேஷன் செலவு பணம் எங்கிட்ட இருமா? பணம் அன்னைக்கு 50,000 ரூபாய் பணம் வச்சிருந்தியப்பா. நாங்க கட்டியிருக்கிற புது வீட்டுக்கு ஏசி போட்டிருக்கோம், எனக்கு சூட ஒத்துக்காதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. அந்த பணம் எல்லாம் அதுக்கு செலவழிச்சேத்த. நாங்க புறப்படுறோம். வராத்த. அப்பா, நாங்க கிளம்புறோம். நீ கிளம்பிடுவேன்னு எனக்கு தெரியும். எங்க சொல்லாம போயிடுயோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, சொல்லிட்டே போறிய. ரொம்ப சந்தோஷம். எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். அப்பா, இதுல 200 ரூபாய் பணம் இருக்கு. அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறப்போ டாக்ஸி செலவுக்கு வச்சுங்க. பணமா? நீ எனக்கு கொடுக்கறியா? உன் புது வீட்டுக்கு ஏதாவது சாமான் வாங்கி வைடா. அதான் வேண்டாங்கிறார்ல, வாங்க போலாம், நேரம் ஆச்சு.